ஹலேலூயா. கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக நாங்கள் ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமேன். ஹலேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, சுவாமி, நீங்கள் தந்த இந்த ஒரு புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்று அநேகர் தங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய சந்நிதானத்துக்கு கொண்டாந்துருக்காங்க ஆண்டவரே சுவாமி. அப்பா, அனைவரும் இந்த இடத்துல வைத்து போகும்போது அனைவருக்கும் விடுதலையோடு போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா, உங்கள்கிட்ட வந்தவங்க யாரும் ஆண்டவரே வெறுமனையாக சென்றதில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் போஷித்து வழி நடத்திருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. அப்பா, நீர் அஞ்சப்பம் ரெண்டு மீனை எப்படி போஷித்தீரோ அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளிலும் நிரப்பி ஆண்டவரே சுவாமி குறையின்றி இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆண்டவரே மன நிறைவோடு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. எல்லா துதி கன மகிமைக்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அபி தேவன் வாசியா பாத். ஹல்லேலூயா. நம் தேவன் நம் துதித்து ஆராதிக்க போகிறோம். அபி தேவன் வாசியா பாபி நமஸ்கார கரன்னவா. ஆமென். கெத்செமனி ஃபுல் காஸ்பல் சர்ச் இந்தியாவின் சார்பாகவும் என்னுடைய தந்தை பாஸ்டர் விக்டர் ராஜமணி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கெத்செமனி ஃபுல் காஸ்பல் சர்ச் இந்தியா முதலாவது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் மற்றும் உங்கள் போதகர் என்னுடைய பெரியப்பா பாஸ்டர் வால்டர் ராஜமணிக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உபகி சபா பாலகுமா பாஸ்டர் வால்டர் ராஜமாண்ட மகி ஸ்துதி பெறும் பெண்மணம். ஆமென். அப்படியே நம்ம கண்களை மூடி நாம் தேவனை சில நேரம் நாம் ஆராதிக்க போகிற நம்முடைய வாய்களை திறந்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. அபிஷேகம் Oba sarisaranna swami lord avieni varu sonto engal mathil irasai varu api mathidi oba vasni gura oru ni chodu viraga oba vasni gura na swami o nirengali nirappu viraga oba baba puravana swami avie varu me avie varume aviye varume aviye varume ellaru seindu paalinga aviye aviye varume aviye varume aviye varume aviye varume jeevan tarume chetai tarume jeevan tarume அக்கினி ஊற்றுமே என்னை அலராய் மாற்றுமே ஆவியே வருமே ஆவியே வருமே ஆவியே ஆவியே ஆவியானவரே வருமே ஓயே நிரப்பு வறண்டு போன இல்லத்தை போல என்னுள்ளம் எங்குதே தூயாவி அன்பினாவி இப்போ அலை போல் மாறுமே போல் அவரை நோக்கி கூப்பிடுங்க
என்னோடு இருக்க எதை குறித்தும் பயமில்லை. இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே,
அம்சாவில் கத்தர் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் இல்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை, நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமை எனக்கில்லை, சிறு கூட்டமே நீ பயப்படாதே கத்தரென்றும் நம் துணை நிற்கிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே கத்தரென்றும் நம் துணை நிற்கிறார், வெள்ளம் போல் எதிராக வந்தார் ஆவியானவர் கொடியேற்றுவார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கத்தருந்து பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிரும் கலக்கமே எனக்கில்லையே, பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை, கரங்களை பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம்சாவில் கத்தருந்து பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, யுத்தம் செய்வார் பயமில்லையே, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமை எனக்கில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமை எனக்கில்லை, நீ யோசிக்காதே பூர்வமானது சிந்திக்காதே, புத்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானது சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே, மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, ஜீவமானாய் அப்பயேசு ஜீவமானாய், 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 அப்பாத்தரே வேட வசனா ஜீவமானேசு, அப்பலங்கி தரசிப்பீனா ஜீவமானேசு, அப்பாட்டி தர ஜாயதேனா ஜீவமானேசு, அப்பயேசு ஜீவமானாய்,
அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், நம் தேவன் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நாம் வாழ்வது அவருடைய கிருபை. நன்றி தேவனே, உங்க கிருபைக்காக நன்றி. உமக்கு நன்றி. ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தியது அவருடைய கிருபை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுவாமி ஓ நன்றி. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபையில்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபையில்லாம நான் ஒன்றுமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை நான் வாழ்வது உங்க கிருபம், நான் வளர்வது உங்க கிருபம், என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபம், நான் வளர்ந்தது உங்க கிருப, என்னை உயர்த்தி வைத்தீரேன் உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்ல, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க தீர்வ, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருப, உங்க கிருப இல்லாம நானும் இல்லை.
தனிமையில் அழுத போது தீற்ற யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தீற்ற யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறியழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருப. கதறியழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருப. உங்க கிருப இல்ல நானும் இல்ல, உங்க கிருப இல்ல நானும் கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே.
மாட்டக்கி சிவாக் நக்தி சபாவகாயனாக்கிறமுது அகியாவாய் கியான் மாலங்கக்கி சின்னத்தே மாயை கியான் மாட்டக்கி சிவாக் நக்தி அகியாவாய் அகியாவாய் கியான் மாலங்கக்கி சின்னத்தே நோவாட்டி நாவுமா நோவட்டினாவுமாவரகின உசாஸ்கலே கருணாவை நோவட்டினாவுமாவரகின உசாஸ்கலே கருணாவை ஓபே கருணாவனோ மெத்தினம் மாதனத்திய ஓபே கருணாவனோ மெத்தினம் மாதனத்திய ஓபே கருணா தயாகுணே சமதாமத் மட்டோனே கருணாவ நேத்துவ கிசிம தயாக் கரண்ட பே சுவாமி மண்ட ஜீவாத் வேண்ட பே இயேசுமி ஓபே கருணா தயாகுணே சமதாமத் மட்டோனே ஓபே கருணாவனு மெத்தினம் மா ஜீவாத் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம தட்டி நாம் தேவனை உயர்த்துவோமாக. ஓ நன்றி அப்பா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒரு பொழுதும் மாறாது. ஓ நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். துமாய் அப்பே சீலும் இங்கக்காம் சபை அண்ண புழுவன் தனத்த மெத்தே கால் அப்பியோமாக பெண்ணுவோ ஏவினேசர் பமனை இதிரியட்ட தப்பி வகினே அண்ண பலவந்த தேத்த சுவலத்தும் பாலகியம் சுவாமி மாமின் மணிவசா மா பௌலேசி அல்லான் உபட மஸ்தூதி கரம் மாமின் மணிவசத் மபௌலேசி அல்லன் உபதம ஸ்துதி கரம் மௌ கர்பயதனுமாகி சமீது பியாதகி மமாயிடவு தேவிது மௌ கர்பயதனுமாகி சமீது மேவனத்து மேவனதே சுவரயோபாய் ஸ்துதி மார்க்குசேதனு ஓபட ஸ்துதி கிசிவாக் மனோமதிவரமுனு மாதிவிய வட்டினாதிக்கதுகலே கிசிவாக் மனோமதிவரமுனு மாதிவிய பட்டினாதிக தூக்கரே சிங்கப்பூரே பிரியானுகர சமீது பிரியாதக்கின்மமாதடலாம்பு சிங்கப்பூரே பிரியானுகர சமீது பிரியாதக்கின்
சித்னாபுரே கிரியானுகர சமீதும்
நானும் நீங்களும் இந்த மாலையிலே வந்திருப்பது வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த ஆண்டவுடைய பாதத்திற்கு. உன் வாசகே பாமல் அண்ண அவருடைய சமூகத்துக்கு வந்த எவரேனும் வந்த வண்ணமாய் திரும்பி போவதில்லை. உன்கே ஜீவித வாழ்வே நான் சொன்ன அவர்களுடைய வாழ்க்கைகள் மாறியது. மே சவஸ்காலோபிகே ஜீவித வெனாஸ்வென்னாவது அவசர். இந்த மாலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கைகள் மாறுகிற நேரமாயிருக்கிறது. ஜீவித வெனாஸ்வென்னாமோதாய் வாழ்க்கை மாறுகிற நேரம். ஒப்பு பலா பொறுத்துவரை சிட்டினோனா நீங்கள் தேவ அபிமுகேன் உபகே ஜீவித வெனாஸ்வே நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தினூடாக உங்கள் வாழ்க்கை மாறும். ரோகவால் சனிப்பவே வியாதிகள் சுகமாகும். ரோகே சனிப்பவே வியாதி சுகமாகும். உபகே ரோகே சனிப்பவே உங்கள் வியாதி சுகமாகும். உபல்லடிங்க அண்ணே நீங்கள் வியாதியோடு செல்வதில்லை. தேவன் வாசபோ சுகாய் தேவனே உங்களை சுகமாக்குவார். ராத்திரி நிதாகண்ட பெருத்தகம் ஜீவிதே லுக்கு பயக் சமக ராத்திரி பயங்கர ஈன சமக நோய மே ராத்திரி நிதாஸ்வை இரவிலே கூட தூங்க முடியாத அளவுக்கு இரவிலே மிக பயங்கரமான கனவுகளை காண்கிறவர்கள் கூட இந்த இரவு விடுதலை ஆவீர்கள். கொழுவே கக்கும பப்புவே ததக்கனாவ் கக்கும படே குலியக் வகே ரோல் வெண்ணாவ் தலைவலி நெஞ்சிலே ஒரு அமுத்தம் வயிற்றிலே ஏதோ ஒரு வேதனை இவைகள் எல்லாம் இந்த இரவு முழுமையாய் சுகமாக போகிறது. மகனிக நம்ம சித்தாகன கதாக்க நின்னாவு உபகை ஜீவிதாதவே நாஸ்வை மரணத்தை குறித்தே நினைத்து அதை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை இன்று மாறும். உங்கள் இரு கரங்களை உயர்த்தும் பொழுது இந்த வேளையிலே நீர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். நீர் ஒவ்வொருவரை தொடுவீராக. ஒவ்வொருவருடைய வியாதிகளை சுகமாக்குவீராக. சுவய நிதாச சனசீம சபலாத்பாவிய சமாதானியா லபேவா சுகம் விடுதலை நிம்மதி ஐஸ்வர்யம் சமாதானம் கிடைப்பதாக. இயேசுஸ்கின் நாமேன் இயேசுவின் நாமத்தில் நிதாசக் சித்வேவா ஒரு விடுதலை உண்டாகட்டும். மந்திர பலைய மாந்திரீக வல்லமைகள் கட்டடி பலவேகவால் சூனிய கட்டுக்கள் வல்லமைகள் யக்ஷ கிரியாவால் பிசாசின் கிரிகைகள் அசுத்த ஆத்மியா அசுத்த ஆவி பில்லி ஊனியா மந்திர குருக்கம் இயேசுஸ்கே நாமேன்
பில்லி சூனியங்கள் மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு நீங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். மந்திரகல தீபு தேவால் மேக ஜீவிதன் இவ்வாத்வெண்டமானக்கானா. மந்திரங்கள் செய்து கொடுக்கப்பட்டவைகள் இவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். பிசாசின் கிரிகைகள் நீங்கி போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். மே வேதிகாவை சிட்ட பிட்டாத்வெண்டமாயாக்ஷாக்கனா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த மேடையிலிருந்து புறப்பட்டு போகும்படியாய் நான் கேட்கிறேன். சுத்தாத்தன் மாஸ்கே ஆலேபிய உப சேமதே நாமே மோதே லபாகன. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் அனைவரும் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். நிதாஸ்வென்னா விடுதலையாகுங்கள். அலுதேங்கா பேமேக்கே நாம சுவாமின் ஒபிகை பிரேமேத ஒபிகை ஆஸ்கம் அல்ல பாகண்ட அவசாய். புதிதாய் வந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய அன்பையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மகிமையின் தேவ மகிமையிலே நிரம்பி ஆராதனையாய் இருக்க வேண்டும். இது எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ள ஆராதனையாய் இருக்க வேண்டும். நான் இந்த ஜெப ஆராதனையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஆமென். ஆமென். பரிசுத்த சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்று நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சுகமாவீர்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அப்போ ஜீவிதே தா பிரதானதே மா நித்திரக்கியனதே தமாய் திவ்யன் மாசகனத்தின விஸ்வாசியா. இங்களுடைய வாழ்க்கையிலே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம்தான் இருக்க வேண்டியது தேவனை குறித்ததான விசுவாசம். ஏகதான் அப்போ ஜீவிதே ஆசீர்வாதம் என்ன அதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். திவ்யன் மாசுக்கு அமதியாக்மா அப்பவித்தட லபாத் என்ன தேவனுடைய சகல காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொடுப்பது எப்படி என்றால் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் பொருள். ஜபத்தை காட்டிலும் உபவாசத்தை காட்டிலும் மிக முக்கியமானது விசுவாசமே. விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபிப்பார்கள். உங்களுக்கு தெளிவா? ஜபத்தை காட்டிலும் மிக முக்கியமா இருக்கிறது விசுவாசம். தேவனு குறித்ததான விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். நான் தேவனோடு இருக்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இன்று நம் வாழ்க்கையில இருக்கிறதான பெரிய பாவம் என்ன? அது விபச்சாரம் அல்ல, அது குடிப்பழக்கமோ ஐஸ் அடிப்பதோ அல்ல. இந்த உலகத்திலே ஒரு பெரிய பாவம் இருக்கும் என்றால் சம்பந்தக்கம் நெத்திக்கம் அது தேவனோடு இருக்கிறதான உறவு இல்லாதது நிமித்தமே. ஜெபம்தான் உங்களையும் என்னையும் தேவனோடு ஒப்புரவாக இணைக்க வைப்பதே ஜெபம். மம அலியம நகட்ல யாக்ஷா கிரணோ ஐக்குவாத் மடதானோ மம கிரண ஹம வேடட்டவடா மே யாக்ஷாவ மகே ஜீவிதே திவ்யன் மாஸ்கரே அதேல தபன்னிசா மாவ உசாஸ்கரை. நான் அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறேன். காரணம் என்னவென்றால் எனக்கு தெரியும், நான் காலையிலே இருந்து எழுந்து வேலை செய்வதை காட்டிலும் இந்த ஜெபம் என்னை தேவனுக்குள்ளாய் உயர்த்தி வைக்கும் என்று. ஐ மனுஷன் ஐஸ் கானே ஏன் மனிதர்கள் ஐஸ் அளிக்கிறார்கள்? ஐ மனுஷன் வைஷ்யகம் கானே ஏன் மனிதர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள்? ஐ மனுஷன் பௌ கானே ஏன் மனிதன் பாவம் செய்ய வேண்டும்? மே எமதேட வடா
இவைகள் எல்லாவற்றை காட்டி யாக்ஷா கிரண்ணத்து இன்னைக்கு தமிழ் லொக்கும பாப்ப ஜெபிக்காமல் இருக்கிறோமே அதுதான் பெரிய பாவம். அப்ப யாக்ஷாவே தேவ திவ்யன்மா சமக சம்பந்த விலை இன்னும் நாம் ஜெபத்தோடு கூட தேவனுக்குள்ளா இணைந்திருப்போம் என்றால் உறவு இல்லாதது நிமித்தமே. யோவான் பாலசுரி பகுச்சே சந்தாங்களதினா யோவான் புத்தகம் 15 அதிகாரம் சொல்லுகிறது அத்த பல சமக நேத்தம் செடியானது கொடியோடு இல்லாவிட்டால் எங்க பலதகண்ட அது பலன் கொடுக்காது அது காய்ந்து போய்விடும். வியல் ஏத்துவ காய காரணமே வரதிக்கேத்துவ தவறு செய்ய காரணம் சம்பந்தக்கம உறவு அற்ற தன்மை. மே மாச திவ்யன் மாச விசேஷம் மடக்கியனதே தமாய் ஒப்பட்டா திவ்யன் மாசத்துக உங்க சம்பந்தக்கம் அவசியம். இந்த மாதத்திலே விசேஷமாய் தேவன் எனக்கு சொல்லுகிற காரியம்தான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு உறவு தேவை என்று. அதிகாலையிலே எழுந்து நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவழிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் அப்படி அதை செய்யும் பொழுது நீர் மாத்திரமே எனக்கு எல்லாம் என்பதை அறிக்கையிடுகிறீர்கள். சொன்னார் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். முயற்சியையும் உன்னுடைய காரியத்தையுமே நீ பயன்படுத்துகிறாய். ஆனாலும் அவசதே தேவையானது அவருடைய பாதத்தில் இருந்து எல்லாமே அவருக்கு கொடுப்பதாகும். ஒரு ரகபாலிலே பாலோஸ் தினை கிரீடாக்காய் 15 பேர் விளையாடுவார்கள். அப்பாய் அவர்கள் வந்து மோதுவார்கள். வினாசகாய் அழிப்பார்கள். அதிங்காய் கையால் அடிப்பார்கள். அங்கு உட பணி மேலே ஏறுவார் பாய்வார்கள். ஏன் பால் லைக் அத்தை தின்னு சார் பால் கையிலே இருக்கிறபடினால் பால் லைக் அத்தட ஆப்பு காம இந்தலா பால் எந்த நிமிஷம் கைக்கு வருகிறதோ அந்த நிமிஷத்தில் இருந்து 15 பேரும் அவருக்கு எதிராய் தான் நிற்பார்கள். அவர் ஓட வேண்டி வரும். அவர் கையில இருந்தால் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் கைக்கு பால் வருகிறதோ அந்த நேரத்திலே நீங்கள் பிரச்சனையை ஏற்றுக்கொள்கிறார். பந்து பந்தை விட்டுவிடு என்னை தான் கொல்லும் அளவுக்கு வருவார்கள். ஆனால் நான் போலை எடுத்து நான் இன்னொருவருக்கு போட்டதும் என்ன யாருமே என்னிடத்துல வரமாட்டார்கள். எல்லோருமே அவருக்கு தான் எதிராய் நிற்பார்கள். இப்பொழுது என் கேள்வி என் மகே பிரச்சனையா என்னுடைய பிரச்சனை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது அவருக்குள்ள பிரச்சனை இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் அவருக்கு தேவியன் மாசுக்கேனா தேவன் சொல்லுகிறார் பிரச்சனையாகனே பா
பிரச்சனையை உன் கையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். என் கரத்துக்கு தந்துவிடு. மற்ற துண்ணகாம எனக்கு கொடுத்ததும் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் பிரச்சனையை வைத்துக் கொடுத்ததுமே அவருக்கு எதிராய் போவார்கள். தேவனை எதிர்த்து யாரும் ஜெயம் கொள்ள முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஜெபம் இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிசாசு கிரிகை செய்யும். உங்கள் பொருளாதாரத்துக்கு பிசாசு கிரிகை செய்யும். உங்கள் வியாபாரத்துக்குள்ளே பிசாசு கிரிகை செய்யும். ஏன் நான் ஜெபிக்கிறேன்? தேவனுக்குள்ளா இருக்கிற விசுவாசமே நீங்கள் ஜெபத்திலே குறைவா இருப்பீர்கள். காரணம் விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லாத உங்களிடத்திலே விசுவாசம் இல்லாவிட்டால் உபகே ஜீவிதே கவதா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் இந்த சபைக்கென்று ஒரு செய்தியை கொடுக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே தேவன் உங்களோடு பேசுவார். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? நீங்கள் அதிகமான அளவுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள். நம்ம ஆனாலும் ஓனாட நிதாக தேவைக்கு அதிகமாய் நித்திரை செய்கிறீர்கள். ஓனரோட போனுக்கு பாலனா தேவைக்கு அதிகமாய் போனை பார்க்கிறீர்கள். அப்பே ஜீவிதே போன் நேத்து இந்த பேதே நம் வாழ்க்கையிலே இப்பொழுது போன் இல்லாமல் இருக்கவே முடியாது. போன் சமாகாயிட ஹஸ்பண்ட் வேலா. சிலருக்கு போன் தான் கணவனாக இருக்கிறார். சமாண்ட போன் தமை வைஃப் வேலா. ஒரு சிலருக்கு போன் தான் மனைவியாக இருக்கிறார். போன் தமை கேர்ள் ஃப்ரெண்ட் வேலா. போன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக இருக்கிறாங்க. அப்போ ஜீவிதே பிரதமாலே ஃபோன் தமாய் அந்திம் நிதாக காலிங் அந்திமடாலே ஃபோன் தமாய். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பிடிப்பதும் ஃபோனை தான். அதே போல நித்திரைக்கு போகிற நேரத்தில் அந்த நேரமும் பிடிப்பது ஃபோனை தான். அப்போ ஜீவிதே உங்கள் ஆத்மா காலையாக்கனே ஃபோனுக்கு தான். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான நேரத்தை செலவழிப்பதே ஃபோனுக்காக தான். ஏகே அப்படி காலை கத்தக்கான்ட்டு அப்படி உங்கள் ஆக்கு வெள்ளாத்தியனா அதற்கு நம் நேரத்தை செலவழிக்க அதிக நேரம் உண்டு. நம்ம திவ்யன்மா சமகின்ற வேளாவனே. ஆனால் தேவனோடு இருக்கிறதிலே நேரம் இல்லை. நம்முடைய சர்ச்சில் இருக்கிற எளியவர்கள் ஏழைகள் ஏழை தரித்திரத்தில் இருந்து நீங்குகிற மாதமாயிருக்கும். உங்கள் கடன்கள் தீரும். உங்க அக்கா கொங் வெடக்குகள் அநேகர் மாட்டுத்தனமான மடத்தனமான வேலைகளை செய்து கடனாக இருக்கிறார்கள். அது என் பிரச்சனை அல்ல. அது மாடுகளின் பிரச்சனை. ஓ கொங் வெடக்கணும் மாட்டுத்தனமான வேலை. என்ன அநேகர் அதனாலே தான் பிரச்சனைக்குள்ள ஞானமற்று இருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் ஆனால் ஜெபம் இல்லை. உங்கள் மேலே பாய்கிறார்கள் ஆனால் ஜெபம் இல்லை. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி. இதை சரிபடுத்தது மகிழ்ச்சி நிரம்பிய என்ன தேவனுக்காய் நேரத்தை அதிகமாக சம்பந்தக்க அவரோடு ஒப்புரவாக தேவனுக்குள்ளே பெரிய ஆசீர்வாதம். நம் கரங்களை Praise God. Hallelujah.
லபன பாதாதா அப்படி அப்பாயின்மெண்ட் தியனோ ஜூம் மீட்டிங் தியனோ வருகிற புதன்கிழமையும் நமக்கு அப்பாயின்மெண்ட் உண்டு அதே போல ஜூம் மீட்டிங் உண்டு இவகை தான் ஆத்மனிதா யூத் அப்படி தியன யூத் ப்ரோக்ராம் தியனா அது 17 திகதி யூத் ப்ரோக்ராம் உண்டு மற்றவர்கள் தூக்கப்படுவார்கள் எங்களால் வர முடியவில்லையே இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு திகதிக்காக நீங்கள் இன்னும் இருவரை சர்ச்சுக்கு வராத இருவரை நீங்கள் அழைத்து வரும்படியாக வைப்பதோடு உங்களுக்கு ஒரு புக் புத்தகம் வைக்கப்படும் அதிலே நீங்கள் வருகை அது போல போவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் ரெண்டு கிழமைக்கு தெளிவாக எழுதி போயிருக்க ரெண்டு கிழமைக்கு மாத்திரம் ஒரே ஒரு புத்தகம் தான் உண்டு உங்களுடைய வருகை அதே போல நீங்கள் போகிற டைம் அதே போல உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் தெளிவாய் கொடுத்துருங்கள் பேரோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் மாஸ் பலவந்தன் தேவன் வல்லமை உள்ளவர் மேவ காத்ரே இன்றிரவிலே இயேசுஸ் ஒபவ பசுக்கரனே விட்ட இயேசு உன்னை கடக்கும் போது இயேசுஸ் ஒபவ பசுக்கரனே விட்ட இயேசு உன்னை கடக்கும் போது பைபிள் உங்க ஆக் தங்கவல பாலனா நாசரேத் இயேசு சமாக தங்கள் பசுக்களகியா வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் கவனித்து பார்த்தால் நாசரனாகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களை கடந்து சென்றார் இயேசு சுவாச கொய்ஸ்தானே பசுக்களாத ஏஸ்தானே வெனசாட்சி தூனா இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே கடந்து சென்றாரோ அந்த இடங்களிலே ஒரு மாற்றம் உண்டானது இயேசு சுவாச அதாபி மத்திய சீதினோ அந்த இயேசு இன்று எங்கள் மத்தியில இருக்கிறார் மாச வச்சனே கேனோ கொத்தனது மாகே நாமேன் தின்னைக் நெத்தான் தூந்தினைக்கின்னோது ஏஸ்தானே மம சீட்டினோ ஆமேன் அப்படி வார்த்தை சொல்லுகிறது என் நாமத்தினாலே எங்கே ரெண்டு அல்லது மூன்று பேர் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நானும் இருக்கிறேன் அந்த இயேசு இந்த இரவிலே இங்க இருக்கிறார் அவர் இன்று இரவு உங்களை கடந்து செல்ல போகிறார் அவர் உங்களை கடந்து செல்லும் பொழுது ஜீவிதே வேணா சாட்சி வேணாமா உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் கொடுத்ததான வாக்கு அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் கடந்து செல்லும் பொழுது இந்த ரெண்டு காரியங்கள் நடக்கும் சங்கீதம் 113 தமிழிலே 7வது வசனம் சிங்களத்தில் 8வது வசனம் உன் வாச துப்பதா தூவிலேன் சேக்க திலிந்தா கசல கொடின் சேக்க அவள் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாள் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாள் தமிழில் சிறியவனை என்று போட்டிருக்க சிங்களத்தில் அவனமாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவர் தருத்திரனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார் ஆமென் ஆமென் உன் வாச காரணாதே காக்கறான் அவர் ரெண்டு காரியங்களை செய்ய போகிறார் உன் வாச காரணாதே காக்கறான் அவர் ரெண்டு காரியங்களை செய்ய போகிறார் கவுத கவுத துப்பா ஜீவித ஜீவாத்வனத யார் யார் தரித்திரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களோ தில்லுது கமே ஜீவாத்வனத ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கிறீர்களோ உபகே துப்பா ஜீவித உப ஜீவாத் என்று புலுவான் உங்களுடைய ஏழ்மையான வாழ்க்கையில நீங்கள் வாழலாம் ஆர்த்திக பிரச்சனை தமாய் துப்பத் ஜீவித பொருளாதார பிரச்சனை தான் ஏழ்மையான வாழ்க்கை அது இயேசு சுவாச பசுக்களை அனமோதே இன்று இயேசு கிறிஸ்து கடந்து செல்லும் பொழுது மே மாசே உன் மாச துப்பத் கமே இன்னவாயவ உன் மாச ஒசவஞ்சனா இந்த மாதத்திலே
ஏழ்மையா இருக்கிறவர்களை அவர் தூக்க போகிறார். அவர் எழும்ப வைக்க போகிறார். அவர் தூக்கிவிட போகிறார். நீங்கள் ஏழ்மையான வாழ்க்கை வாழலாம். ஜீவிதா ஜீவாத்தண்ட புழுவா அடனிலே நிரம்பிய வாழ்க்கை வாழலாம். ஜீவாத்தண்ட புழுவா பண பிரச்சனையிலே வாழலாம். நம்ம தேவியன் மாசே துப்பாத் கமேன் ஒப்ப ஓசவஞ்சனா. ஆனாலும் அவர் அந்த ஏழ்மையான வாழ்க்கையில இருந்து தூக்கிவிட போகிறார். இந்த மாதத்திலே தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறார். நீங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறேன். முதல் பாஸ்டா சாமிநாத விசந்தாய் என் பண பிரச்சனையை தேவன் முதல் பாஸ்டை விசந்தாய் உங்கள் பண பிரச்சனையை தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை வாழ்க்கையை நீக்க போகிறார். அமர்ந்து கொள்ளுங்கள். தேவியன் மாசு இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், உங்களுக்கு எந்த வியாதியும் வருவதில்லை. நம்ம ரோகே இவாத் கரனா கேலா, நான் வியாதிகளை நீக்குவேன் என்று. ஆமென் ஆமென். உங்கள் ஏழ்மையை நீக்குவேன் என்று. என்ன சமா இஸ்ரேல் தேச இன்னா வய எனவேதான் பயனுகான் ஜீவாத் என்ன. எனவேதான் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் 100 வயது தாண்டும் வரைக்கும் வாழ்கிறார்கள். ஏழ்மையை நீக்க போகிறார். அவர் கடந்து செல்லும் பொழுது ஏழ்மையான வாழ்க்கையை நீக்கி விடுவார். முதலாவது அந்த காரியத்தை பார்க்கலாம். துப்பாத்கமா ஏழ்மை. இயேசு கிறிஸ்து வாசர் இயேசு கிறிஸ்து மார்க் தாவினி பகுச்சிய அதுல சாயின வாசனே மார்க் 10 46 வசனத்திலே உன் வாசே எரிகோட்ட ஆவா. அவர் எரிகோவுக்கு வந்தார். உன்வாசே எரிகோ அத்தங்களா பிட்டாத் விலகியா. அவர் எரிகோவை விட்டு கடந்து சென்றார். அவர் கடந்து கொண்டு சென்றார். வீதி ஓரமாய் ஒரு ஏழை ஒருவன் இருந்தான். ஓ சிங்கமான அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஓகே நாம பரதிமேஸ் அவனுடைய பெயர் தான் பரதிமேயோ. ஓ சிங்கமான் இல்லக நீட்டியே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டுதான் அவன் அமர்ந்திருந்தான். ஓ உட்கார்ந்திருந்தான் உட்கார்ந்திருந்தான் அவன் உட்கார்ந்திருந்தான். அது வாழ்க்கைக்கு ஜீவித்த ஆர்த்திக பிரச்சனை வாடி வேலா. இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனை நிமித்தம் பலர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எழும்புவதில்லை. இருந்த இடத்திலேயே இருக்கிறார்கள். ஆர்த்திக பிரச்சனை ஜீவித்த எக்தான் பொருளாதார பிரச்சனையானது உங்கள் வாழ்க்கையிலே ஒரே இடத்திலே முடமாக்கும். கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு ஊழியக்காரன் வந்தார். அவருடைய வாழ்க்கையில கூட பெரிய பொருளாதார பிரச்சனை. 5 பேரினாலே அவருக்கு பிரச்சனை. எடுத்த கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அந்த தேவ ஊழியனுக்கோ பெரிய பிரச்சனை. அவர் வீட்டிலே மூடி இருக்கிறார். ஏனென்றால் எடுத்த கடனை கொடுக்க முடியாத நிலை. அவருக்கு ஞாயிறு ஆராதனையை கூட வைக்க முடியாது.
3 லட்சத்துக்குரிய பிரச்சனை தான். Who taking Elliot in the bag தகாம் பாஸ்டர். அவருக்கு அதிலே இருந்து வெளியே வர முடியாத பிரச்சனை. Who service-க்கு பாவிச்சக்கன கீபோர்டுக்கு விக்குனாண்டு தாலா. அவர் சேவிஸிலே பாவிக்கிறதான அந்த கீபோர்டை விக்க போட்டிருக்கிறார். மம்மே காதுகை என்னவா. நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன். மாவு போலீஸ் என்னதான் என்னை போலீஸுக்கு கொண்டு போற அளவுக்கு பிரச்சனை. மம அனாவசிய தேட்ட வெட்டுனா. நான் அனாவசியமான ஒரு காரியத்துக்காய் விழுந்து விட்டேன். மகே சபாவ அசுதனக்கினா. என் சபையிலேயோ 80 பேர் இருக்கிறார்கள். ஏ அசுவாம நேத்து விலையாய் வகே. அந்த 80 பேரும் என்னை விட்டு போய்விடுவார்கள் போல. மம கோமதை இன்ன. நான் எப்படி இருப்பேன். மமைக் தான் விலாசிப்னா. நான் ஒரே இடத்துல இருக்கிறேன். மிகுதட காலி. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பு முனாகதியாக்கலமாய் பிராஸ்தி விரைக்கிறோம். ஏதாவது ஒன்றை பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை விட்டார். இந்த சபை எந்த சபை இதை அறிந்து கொள்ளும். நான் எந்த தப்பும் செய்யவில்லை. நான் ஏஜென்சி செய்கிற ஒருவருக்கு 5 பேரை அறிமுகப்படுத்தி தான் கொடுத்தேன். இப்பொழுது எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. நான் ரொம்ப கஷ்ட நிலையில இருக்கிறேன். அவர் மானசிக்கிற இதில் விழுந்து பிள்ளைகள் வெளியே போக மாட்டார். மனைவி கூட வெளியே போவதில்லை. ஒரே இடத்துல இருக்கிறார். ஏன் பண பிரச்சனை. அவன் கேட்ட கேள்வி ஒன்று இதுதான். பாஸ்டர் மே அவஸ்தாவே ஒப்பட்டு உதாவுக்கு அனுப்புவாங்க. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களால் உதவி செய்ய முடியுமா? ஒப்ப உதாவுக்கு ஏவாத. நீங்கள் உதவி செய்தால் நம்ம நேவத்து மே செய்வே வந்திருக்கு அனுப்புவோம். நான் திரும்ப இந்த ஊழியத்தை நன்கு செய்வேன். நம்ம நேவத்து இஸ்ராடே அனுப்புவோம். நான் திரும்ப முன்னால் செல்ல முடியும். அது உங்க கேக ஜீவித பாஸ்டமே காய். இன்று அநேகருடைய பிரச்சனையும் இதுதான். முதல் பாஸ்ட் ஆவமா. பண பிரச்சனை வந்ததும் தேவனுவா கேதிவேன்ன. ஒரு முன்னேற்றம் உண்டாகாது. அப்பே சர்ச்சுக்கு சல்லி பாஸ்டா தியனோ. நாம் நம்முடைய சர்ச்சிலே கூட ஒரு பண பிரச்சனை இருக்கும் என்றால் அப்படியே மேக் அப்கிரேட் களை சாடுகேன் அண்டபே. நாங்கள் இதை முன்னால் சென்று கொள்ள அப்டேட் பண்ணி முன்னால் சென்று கொள்ள முடியாது. சிமதியாக் எல்பினித்தக்க கண்டபே. எந்த ஒரு குண்டூசி கூட எடுக்க முடியாது. இது கேட்ட அந்த பகித்தாத்வியா. முன்னால் செல்ல முடியாத நிலைமை. அது உங்காது எனக்கு ஜீவித வாடி விழாதி பெண்ணே. இன்று அநேகருடைய வாழ்க்கை கூட உட்கார்ந்து இருக்கிறது. பிசினஸ் வாடி விழா. அநேகருடைய வியாபாரங்கள் உட்கார்ந்து இருக்கிறது. ஏன் மெமுதால் பிரச்சனை. இந்த பண பிரச்சனையினாலே. ஓ அந்த கமிங் இட்யா. அவன் குருட்டு நிலையில இருந்தான். ஓகே பிரச்சனை சல்லி நோவை. அவனுடைய பிரச்சனை வந்து பணம் அல்ல. ஓகே சல்லி வல்ட பிரச்சனை மூல அந்த கா அந்த ஜீவிதே. அவனுடைய பணத்துக்கான மூல பிரச்சனையே அந்த குருட்டான வாழ்க்கை. இயேசு ஸ்வாசோ பசுக்களகியா. இயேசு கிறிஸ்து அவனை கடந்து சென்றார். ஓ தனகத்தா. அவன் அறிந்து கொண்டான். மெத்தின மிச்சக கால் காக்கைய பசுக்களகியா. இந்த இடத்துல இவ்வளவு காலம் எத்தனையோ பேர் கடந்து சென்றார்கள். தாஸ் கணன் தாஸ் கணம் இனிசு பசுக்களா. 1000 ஜனங்கள் கடந்து சென்றார்கள். நம்ம மே தேங் பசுக்கணக்கினை ஆனால் இப்பொழுது கடந்து செல்கிறாரே இவர் வித்தியாசமானவர். அவனுக்கு கண்கள் பார்வை இல்லை. ஆனால் அவன் சரீரத்தில் உணர்ந்தான். இவ்வளவு காலம் கடந்து சென்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமானவர் கடந்து செல்கிறார். நாமத்தினாலே இப்பொழுது நான் சொல்றேன். இந்த நேரத்தில் உங்கள் உடலுக்கு விளங்க போது உங்க ஆவிக்கு விளங்க போது இந்த இடத்தில் ஒருவர் அசைவாடிக்கொண்டு உங்களை கடந்து கொண்டு போவார். செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. மாகே ஜீவிதே மேதே கரன்னட யுது அதை லக்னஹ. ஓ இந்த வீட்டை கட்ட முடியும் சொல்லி நம்பிக்கை இல்ல. மேகே சாதன புலுவங்க என்ன அதை லக்னஹ. என்னால இந்த காகத்தை செய்ய முடியும் நம்பிக்கை இல்ல. மட்ட மேதே கரன்ன புலுவங்க என்ன அதை லக்னஹ. ஆனால் ஒரு நம்பிக்கை இந்த ராத்திரி வர போகிறது. இனமுத் ஏக அதை லக் மே ராத்திரி எதி ஃபேமிலி என்ன இதுவரை உன்னை கடந்தவரை விட இதுவரை கடந்தவர்களை விட இன்றைக்கு கடந்து கொண்டிருப்பவர் ஒரு வித்தியாசமானவர். மெச்சர காலக்கோ பசுக்களா உன்னதமான தேவன் தேவாதி
மலேசியா தேசத்திலும் அப்படிதான். மலேசியா தேசத்தை பிச்சை எடுக்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுவாங்க. சிங்கமான் கண்ண ஏற்றக்கியா யூனிஃபார்ம் ஏத்தான அவன் அறிந்தான். வாழ்க்கையிலே மாற்றம் வரப்போகிறது. முதல் சம்பந்த ஜீவிதே வினசக்சிதுவே. பொருளாதாரத்தில் மாற்றம் வரப்போகிறது. ஆர்த்திகேதி வினசக்சிதுவே. ஜீசஸ் சேஸ் பேங்க் அக்கவுண்ட்ல மாற்றம் வரப்போகிறது. ஜீசஸ் சேஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வினசக்சிதுவன்னதே. ஹalleluya ஹalleluya. தூக்கி விடுற தேவன் எதுமா உசுலா தவன்னா உதவியன் வாங்க. இரண்டாவதாக தேவனிலேச முதலாவது உன் பொருளாதார வாழ்க்கையில உன்னை தூக்கி விடுவா. பிரதமதீ உபகே ஆர்த்திக ஜீவிதீ உசுலா தபாய். இரண்டாவதாக தேவனிலேச எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகா. திலிந்தா கசலகுடின் ஒசவன சேக. திலிந்தா கேனே எளியவன் என்பவன் சாமான ஜீவித ஜீவத்தினைய சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவர்கள். பல்வினிக்கு பல்லாயினைக்கேனா முதலாவது கீழே இருக்கிறவர். சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு மம ஒசவஞ்சனா நான் உயர்த்த போகிறேன். அப்படி என்றால் இன்று இந்த ஆராதனையிலே உபகே ஜீவித அசாமான ஜீவித வெஞ்சனா உங்கள் வாழ்க்கையானது சாதாரண நிலையில இருப்பதில்லை, அசாத்தியமான நிலைக்கு வரப்போகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கையை அசாத்தியமான வாழ்க்கையாய் மாற்றப் போகிறார். பைபிளே வேதத்திலே
மார்க் 6 அதிகாரம் ஏழாம் வசனத்துல சீசர்கள் அக்கறைக்கு போய் கொண்டிருந்தார்கள் படகுல. கோலியாத் உருவே இகுடி அன்ன படங்காத்தா. அது சாதாரண விஷயம். ஏக சாமானியதியா. கடல்ல போக வேணும் என்றால் மூதி அன்னட அவசியம். என்ன தேவை? முகத் அவசிய ஒரு படகு தேவை. எம் ஒருவக்க வசாய். ஆமென் ஆமென். வாழ வேணும் என்றால் வாணியக்க வசனம். வாழ வேணும் என்றால் ஜீவத்வினட வசனம். நமக்கு ஒரு பிசினஸ் தேவை. அப்பிட வியாபாரியக்க வசாய். அல்லது ஒரு தொழில் தேவை. நதினம் ரஸ்தாவக்க வசாய். அது சாதாரண வாழ்க்கை. ஏக சாமானிய ஜீவித்யா. ஏழையல்ல இப்ப அந்த படகு கஷ்டமா போகும்பொழுது ஏ ஒருவ அமார்வின் அனுமோதி இயேசு கடல் மேல் நடக்க ஆரம்பித்தார். இயேசு ஸ்வான்ஸ் மூதமத அவிதின்ட படங்காத்தா. இது அசாதாரண காரியம். மேக அசாமானியதியா. இது அசாத்தியமான காரியம். மேக அசாமானியதியா. இது நடக்க முடியாத காரியம். மேக வீண்ட வரிதியா. சிதுவெண்ட பரிதியா. சிதுவெண்ட பரிதியா. இது நடக்க முடியாத காரியம். மேக சிதுவெண்ட பரிதியா. அவர் நடக்கும் பொழுது பன்னிரண்டு சீசலும் படகுல போய் கொண்டிருந்தாங்கள். மேக அசாமானதியாக என் ஆண்டவர் சொன்னாரே மாகே திவ்யன் மான்ஸ் கிவா நீ நட ஒப அவிதின் எல்லாரும் சாதனமாக்காங்க உக்கம சாமானங்க இன்னமா ஆனா உன்னை நான் தூக்கி விட போறேன் இன்னமோ உபவ மம ஓசவா தபான்னட்ட யானவா ஹalleluya நான் உன்னை தூக்கி விட போறேன் மம ஓசவா தபனவா பைபிள் சொல்லுது பைபிளே சந்தான் அவன் கடல் மேல் நடக்க ஆரம்பித்தான் மூதமத அவிதின் படங்கத்தா கடல் மேல் நடக்க ஆரம்பித்தான் மூதமத அவிதின் படங்கத்தா இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன் இயேசுக்கே நாமே மம ஆண்டவர் எலியவனை தூக்க போகிறார் தேவியன் மான்ஸ் திலிந்தாவ ஓசவாண்ட யானவா இந்த பிப்ரவரி மாதத்துல பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க செய்யாத கத்தர் செய்யும்படி வைக்க போகிறார் அந்த அளவுக்கு தூக்க போகிறார் நான் சாதாரண வாழ்க்கை வாழலாம் அசாதாரண காரியங்களை செய்ய வைக்க போகிறார் நான் இனி சாதாரண வாழ்க்கை வாழ போவதில்லை வித்தியாசமாய் பார்க்க போறாங்க உங்களை வித்தியாசமா வைப்பார் நடக்கிப்பதாக
இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். சூப்பர் நேச்சுரல் அற்புதங்கள் நடக்கட்டும். கடந்து போய் கொண்டிருக்கும் நடக்க போய் ஜீவித்தே செய்ய முடியாத நீ செய்ய போய்கிறாய். தேசத்தின் மந்திரிகளாலே செய்ய முடியாதது நீ செய்ய போய்கிறாய். சொல்லுங்கள் என்னை தூக்கி விடுகிறவர் நீர், என்னை உயர்த்தி விடுகிறவர் நீர். மாவ உசவன்னித் உபாய், மாவ உசாஸ்கரன்னித் உபாய். வெட்டி சிட்னோபோ நெகிட்டின் தபன்னித் உன்வாச உன்வாச தமோபோ உசுவன்னே. விழுந்த உன்னை தூக்குவா, விழுந்த உன்னை தூக்குவா. வெட்னாவ் உபவ நெகிட்டின் தபாய், நெகிட்டின் தபாய். விழுந்த உன்னை தூக்குவா. வெட்னாவ் உபவ நெகிட்டின் தபாய். நீ ஏதோ பிரச்சனை விழுந்து இருக்காய். உபகுமாது பிரச்சனைக்கு பேட்டி சிட்டினவா. உன்னை கை கொடுத்து தூக்குவா. உபவுட தேத உசவா நெகிட்டின் தபாய். உட்கார்ந்து கொண்டே அவர் எலும்பி இருக்க வைப்பா. வாடிவிலா இன்ன உபவ நெகிட்டின் தபாய். இரண்டாவதாக திவனிலிச சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கொண்டே சாமானிய ஜீவித்த ஜீவாத்மன் உபவ என் ஆண்டவ மாகிய தேவிதுள் இந்த காலையிலிருந்து இந்த ராத்திரி நேரத்திலிருந்து மிராத்திரி காலை சிட்ட உயர்வான இடத்தில் வைக்க போய் உபவ உசஸ்தானிக்கு தபான் நெட்டியானவா. நம்புங்க விசுவாசம் மனிதனை கத்தவங்களை சந்திக்க வைப்பா. விசுவாசக்கிறான் கௌதூக புத்தினைக்கு இவ்வளவு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது திவ்யன் வாசல் தான் சபாவே அதுக்கு என்னெல்லாம். ஆகவே தேவனுக்கு நன்கு தெரியும் இங்கு உங்களை அழைத்து வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த இடத்துல இருக்கிறீர்கள். நான் செய்வது சரியா தவறா என்று இரு பக்கமும் கால்களை வைத்து என்ன செய்வது என்று தெரியாத நான் போவது சரியா இப்பொழுது நான் செய்வது அது சரியா என்கிற ஒரு கேள்வியோடு ஒருவரும் கலங்கவே வேணாம். தேவனுக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று. தேவன் சரியாக உங்களை சரிபடுத்தி ஃபிக்ஸ் பண்ணுவார். திவ்யன் மாசு உபட கிசும டேமேஜ் நேத்து
ஒருவர் இருக்கிறீர்கள், இவர் என்னை ஏமாற்றுகிறாரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்தோடு, தேவன் சரியான நேரத்திலே அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து விடுவார். உங்களை ஏமாற்ற வந்தவரே ஏமாந்து விடுவார். தேவனே உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார். இந்த வேளையிலே சபை ஜனங்களிடத்திலே காணிக்கை எடுக்கும்படியாக பாடல் ஒன்று பாடப்படும். Yeah.
நாமத்தினாலே வியாதிகள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பணப்பிரச்சனை நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை பிரச்சனை நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தொழில வியாபாரத்தில் இருக்க பிரச்சனைகள் நீங்குவதாக. என்ன தேவையோடு வந்தார்களோ ஒவ்வொரு தேவைகளுக்கும் பதில் இந்த இடத்தில் உண்டாவதாக. இயேசுஸ்கே நாமேன் ரோகவாள் இவாத்வேவா, இயேசுஸ்கே நாமேன் முதல் பிரச்சனை இவாத்வேவா, ரக்கியாவே வியாபார பிரச்சனை இவாத்வேவா, புத்கிலுக்கு ஜீவிதே பவுல் ஜீத பிரச்சனை இவாத்வேவா, மூன் பலாபுத்தினதே மேடல பேவா, இயேசுஸ்கே நாமேன் பிதாத்து சுவதி வாசுல பாபா. அப்பே பியோ தேவன் வாசகே பிரேமியா புத்திர இயேசு கிறிஸ்துவாசே கருணாவே சுத்தாத்மன் வாசகே சாபாய்கம தேவாசீர்வாதே ஒப சேம தினசங்க அதத் சதா காலத் ஒப சமகமதி பேவா. நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியான அன்புக்கும் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சப்தம் கேன்ன. Amen. Hallelujah.